ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் கார்த்திகா. இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டு கடையில் பரோட்டா சாப்பிட்றதுக்காக. ஸோ எந்த கடைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குமாரண கடை. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் கீழே சன்னதி தெரு, நேராக உங்களுக்கு பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடையில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இப்போ வந்து பரோட்டா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ பரோட்டா அதில் போட போகிறாங்க. ஸோ இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்ச பரோட்டா. ஸோ எண்ணெய் அதிகமாகவே ஊற்றுவாங்க. ஸோ சூப்பராக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சூப்பராக இருக்கே அந்த பரோட்டா கலரை பார்த்தாலே நாவில் எச்சு ஊறுது. ஸோ வேறு என்னென்னலாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே சுட சுட சப்பாத்தி, அப்புறம் வந்து அதுக்கு மேட்சான ஒரு வெஜிடபிள் குருமா, அப்புறம் வெரைட்டி சட்னிஸ் வச்சுருக்காங்க. ஸோ கார சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார், இட்லியை பாருங்கங்க, மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ அதில் சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி வாங்க போகிறோம். இப்போது சப்பாத்தி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சுட சுட சூப்பரான. ஸோ அவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சப்பாத்தியோட டேஸ்ட்டுக்காக. ஸோ இப்போ நிதின் வந்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு என்னான்னு சொல்லுவார், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆகா, சுட சுட சப்பாத்தி வந்துருச்சுங்க. ஸோ அதை வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நித்தினுமே ஓகே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாப்புல நெக்ஸ்ட்டு ரெண்டு இட்லி வாங்கி ஆதிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி வாங்கி அதில் கொஞ்சம் சட்னி சாம்பார் வச்சு கொடுத்தாங்க. இட்லி சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ சாம்பார் சட்னி கூட சுட சுட சூப்பராக இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பரோட்டாவை நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பரோட்டா மேலே கொஞ்சம் நிறைய சால்னா ஊற்றி கொடுத்தாங்க. சுட சுட பரோட்டா மேலே சால்னா ஊற்றி அதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலான் போல் அப்படியே அந்த சுவையோடையே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சர்பத் கிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பரோட்டா சாப்பிட்ட அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.